உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். சாம்சங் நிறுவனத்தினுடைய விரிவாக்க திட்டத்திற்கான புரிந்துணர்வு எம்ஓயு ஒப்பந்தம் செய்யப்படக்கூடிய இந்த விழாவில் பங்கேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். சாம்சங் குழுமம் என்பது உலக அளவில் மிகப்பெரிய பன்னாட்டு தொழில் நிறுவனம் என்பது நம்ம எல்லோருக்கும் நல்லா தெரியும். சாம்சங் நிறுவனத்தை நான் யாருக்கும் அறிமுகம் செய்ய தேவையில்லை. தென்கொரிய நாட்டில் உருவான நிறுவனமாக இருந்தாலும் இன்று சாம்சங் இல்லாத நாடு இல்லை என்ற ஒரு புகழை இது பெற்றிருக்கக்கூடிய நிறுவனமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. சாம்சங் என்ற சொல்லுக்கு கொரிய சொல்லுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மூன்று நட்சத்திரங்கள் என்று பொருள் சொல்லுகிறார்கள். வானத்தில் என்றும் நிலைத்து நிற்கக்கூடிய நட்சத்திரமாக இந்த சாம்சங் நிறுவனம் இருக்கு. உலக அளவில் அதிக அளவு சந்தை மதிப்பை கொண்ட எட்டாவது நிறுவனமாக சாம்சங் உயர்ந்திருக்கிறது என்பது உலகளாவிய ஒரு சாதனையாக விளங்கி கொண்டிருக்கிறது. அத்தகைய சாம்சங் நிறுவனத்தோடு விரிவாக்கம் ஒப்பந்தம் கையெழுத்திடுவது மகிழ்ச்சியாக இருக்கிறது. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்ற நமது அரசின் லட்சியத்திற்கு ஏற்ப உள்ளூர் மக்களுக்கு வேலைவாய்ப்பு அளிப்பதிலும் பெண்களுக்கு பெருவளவிலே வேலைவாய்ப்பு வழங்குவதிலும் சாம்சங் நிறுவனத்துடைய பங்கு உள்ளபடியே பாராட்டுக்குரிய ஒன்றாக விளங்கி கொண்டிருக்கிறது. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது பல தொழில் நிறுவனங்களை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்து அந்த தொழில் நிறுவனங்களை எல்லாம் அவர் துவக்கி வைத்தார். அந்த நிறுவனங்களின் விரிவாக்க திட்டங்களுக்கு தற்போது நான் அடிக்கல் நாட்டி கொண்டிருக்கிறேன். அதாவது கலைஞருடைய சாதனைகளை நாங்கள் தொடர்ந்து அதை நிறைவேற்றுகிற பணிகளை ஈடுபட்டு கொண்டிருக்கிறதற்கு இது ஒரு உதாரணமாக விளங்கி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் துவக்கி வைக்கப்பட்ட சாம்சங் நிறுவனத்தினுடைய விரிவாக்க திட்டத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் எம்ஓயு கையெழுத்து இன்று போடப்படவிருக்கிறது. தலைவர் கலைஞர் அவர்களால் தொடங்கப்பட்டது எதுவும் சோடை போனது கிடையாது. அதற்கான எடுத்துக்காட்டு தான் இந்த நிகழ்ச்சி. எனக்கும் இந்த நிறுவனத்துக்கும் பல ஆண்டுகளாக தொடர்பு உண்டு. அக்டோபர் 2010 நான் தொழில்துறை அமைச்சராக இருந்தபோது சாம்சங்கின் உயர்மட்ட நிர்வாகிகளை சந்தித்து நான் பேசினேன். தமிழ்நாட்டில் சாம்சங் நிறுவனத்தினுடைய முதலீடுகள் அதிகரிக்கணும்னு அப்படின்னு அந்த வேண்டுகோளையும் நான் அவரிடத்தில் எடுத்து வச்சேன். அதை ஏற்றுக்கொண்டு 2010 நவம்பர் மாதம் இந்த நிறுவனம் தன்னுடைய முதலீட்டினை 800 கோடி ரூபாயாக உயர்த்தியது. இதைத் தொடர்ந்து இந்த நிறுவனத்தினுடைய குளிர்சாதன பெட்டி உற்பத்தி திட்டத்தையும் நான் துவக்கி வச்சேன். நடப்பாண்டில் இந்நிறுவனத்தினுடைய முதலீடு 1800 கோடி ரூபாயாக மேலும் உயர்ந்திருப்பது உள்ளபடியே மகிழ்ச்சிக்குரிய ஒரு செய்தியாக இருக்கு. உங்களுடைய வளர்ச்சிக்கு நானும் உதவி செய்திருக்கிறேன் என்று சொல்வதை விட நாம் இணைந்து தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு துணையாக இருக்கிறோம் என்பது மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கிறது. இவ்வாறு நீங்கள் முதலீடுகள் அதிகரிப்பதை தனிப்பட்ட ஒரு நிறுவனத்துடைய வளர்ச்சியாக நான் கருதலை. நீங்கள் முதலீடுகள் அதிகரிப்பதன் மூலமாக வேலைவாய்ப்புகள் உருவாகுது. அதன் மூலமாக தமிழ்நாட்டினுடைய தொழில்துறை வளருது. மாநிலத்தினுடைய உற்பத்தி சூழல் வலுப்பெறுது. இன்றைய தினம் 1588 கோடி ரூபாய் முதலீடு மற்றும் 600 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு என்ற வகையிலும் காற்றழுத்த கருவிகள் கம்ப்ரஸர் உற்பத்தி திட்டத்தை நிறுவிட முன்வந்துள்ளதை வரவேற்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் மின்னவியல் துறை மாநிலத்தினுடைய உற்பத்தி வரைபடத்தையே மாற்றி அமைத்திடக்கூடிய வல்லமை படைத்திருக்கு. இந்திய அளவில் மின்னணுவியல் சார்ந்த உற்பத்தியில் தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பு 20 விழுக்காடாக இருக்கிறது. இதை கருத்தில் கொண்டுதான் தமிழ்நாடு அரசு இத்துறையை வளர்ந்து வரும் துறைன்னு வகைப்படுத்தியிருக்கு. உள்நாட்டு உற்பத்தியை பன்மடங்கு அதிகரிப்பதற்கான இவ்வாறான வகைப்படுத்துதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. மின்னணுவியல் துறை மட்டுமல்ல, எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறையில் முன்னணி வகிக்கணும். அதன் பின்பு முதலலை என்ற அந்த இலக்கை நோக்கி பயணிக்கணும் என்பதுதான் இந்த அரசினுடைய குறிக்கோளாக இருக்கிறது. 2030 இருக்குள்
நமது மாநிலத்தின் பொருளாதாரத்தை 1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு உயர்த்தணும் என்கிற எங்களது லட்சிய இலக்கு உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் என்று நான் நம்புகிறேன். இதன் ஒரு பகுதியாக தமிழ்நாட்டில் உங்கள் தயாரிப்பு வரிசையை பல்வகைப்படுத்தி மேலும் விரிவாக்கம் செய்யுங்கள் என்று சாம்சங் நிறுவனத்தினை நான் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக செமிகண்டக்டர் உற்பத்தி திட்டத்தினை நிறுவிடணும். இந்த தருணத்தில் சாம்சங் நிர்வாகத்தினை நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இதற்கான அனைத்து உதவிகளையும் செய்திட மாநில அரசு தயாராக இருக்கு என்று உங்களுக்கு நான் உறுதி அளிக்கிறேன். நீங்கள் மட்டுமல்ல, உங்களை போன்ற மற்ற தொழில் நிறுவனங்களையும் தமிழகத்தை நோக்கி அழைத்து வாருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். சாம்சங் நிறுவனத்தினுடைய புதிய திட்டம் மேலும் வளர வேண்டும் என்று மனதார என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.